Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோ பார்க்கல, கார்டன் வீடியோ பார்க்க போறோம். மாடி தோட்டத்துல வச்சிருக்க பைனாப்பிள் செடியை பத்தி பார்க்க போறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க பைனாப்பிள் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த இலைகள் இருக்க பகுதியில் சின்ன சின்ன இதழ்கள் மாதிரி இருக்கும், கீழே கொட்டி இருக்கு பாருங்க, அதெல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா தண்டு மாதிரி ஒரு பேஸ் கிடைக்கும். அதை நீங்க வாட்டர்ல வச்சிடுங்க, ஒரு வாரத்துல வேர் வந்துடும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் ஒரு க்ரோ பேக்லேயோ தொட்டிலையோ நட்டு வச்சுடுங்க. பைனாப்பிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நட்ட உடனே பூ வந்து ஃப்ரூட் கொடுக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இது டைம் அதிகமாக எடுக்கும், குறைஞ்சது 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும் இந்த பூ வர்றதுக்கே. அதனால் இந்த செடியை நடும்போதே நீங்கள் இதை ஒரு க்ரோட்டன்ஸாக மைண்டில் செட் பண்ணி நடுங்க. ஏன்னா இந்த செடி வந்து பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஃப்ளார் மாதிரி விரிஞ்சு ரொம்ப அழகாக கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2 செடியை 2 பக்கம் வைங்க, ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இது ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். பைனாப்பிள் பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு அதிகம் கிடையாது, வாரத்தில் 2 முறை தண்ணி ஊற்றுனிங்கன்னா போதும், நல்ல செழிப்பாக வளரும். ஒரு செடியில் 1 பழம்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 10 பழம் கூட வரும். நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் தான், நல்ல உரங்கள் வச்சிங்கன்னா 10 பழத்தை கூட பார்க்க முடியும். மண்புழு உரங்கள், புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சு ஊற்றுனிங்கன்னா நல்ல பழங்களை கொடுக்கும். இந்த இலைகளோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முட்கள் மாதிரி இருக்கும், அதனால் குழந்தைகளை வந்து டச் பண்ண விடாதீங்க, கையை கிழிச்சிடும். அடுத்து இந்த ஃப்ரூட்டோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி பூ வந்து விரிஞ்சிருக்கிறத பார்க்குறோம், செகண்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் அந்த ஃப்ரூட்டை சுற்றி சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் அப்படியே ப்ளூம் ஆகிருக்கு. அந்த ஃப்ளார்ஸ் கூட மார்னிங் டைமில் ப்ளூம் ஆகிருக்கு, நேரம் ஆக அந்த ஃப்ளார் வந்து ஃப்ரூட்டோட அப்படியே ஸ்டிக் ஆகிடுது. வித்தியாசமாக இருக்குது இந்த பைனாப்பிளோட க்ரோத்தோட ஸ்டெப்பை நம்ம பார்க்கும்போது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் ஒரு பைனாப்பிள் வாங்கும்போது இந்த மாதிரி நட்டு வைங்க, ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாத இந்த செடி பாருங்கள். செகண்ட் ஸ்டேஜ் இது தான் நான் சொன்னேன், பர்பிள் கலரில் ஃப்ளார்ஸ் வெளியே வந்திருக்கிறத பார்க்க முடியுது பாருங்கள். இந்த ஃப்ளார் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் கலரில் அந்த ஃப்ரூட்டை சுற்றி ப்ளூம் ஆகிருக்கு. ஒரு 11 o'clock மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அப்படியே இன்சர்ட் ஆகிடுது ஃப்ரூட்டோட. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரூட். இது வந்து ரைப் ஆகி முழு ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும் போதும் நான் திரும்ப உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். இது எனக்கே ஒரு புது அனுபவம் தான், ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டேஜையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். யூஷுவலாக வந்து பைனாப்பிள் பூமிக்கு கீழே வரும்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க, ஆனால் பைனாப்பிள் வந்து செடிக்கு மேலே வர்றதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அண்ணாச்சி பழ செடியை பார்க்குறதுனால அது உண்டான ஒரு சின்ன பையனை நான் சொல்கிறேன். அதாவது ஒத்த தலைவலியில் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். அண்ணாச்சி பழ சாறு கூட தேனை கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது 1 பக்க தலைவலி இருந்தால் அது சீக்கிரமே குணமாகும். வாய்ப்புண், மூளை கோளாறு, ஞாபக சக்தி குறைவு அந்த மாதிரி நோயும் குணமாகிறதுக்கு அண்ணாச்சி பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் ஒரு செடியை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்ற அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching my video. Please like, share, comment and subscribe. Thank you.